எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லாத மாதிரி நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய விதத்தில் நம்ம எளிமையான முறையில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மள நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை. கடன் சுமையாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஏற்படக்கூடிய வீண் விரைய செலவுகளாக இருக்கலாம், இல்லை பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு சில பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை மேற்கொண்டாலே போதும், நிச்சயமாக நமக்கு பணவரவானது கூடும். இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. பணத்தால் நமக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட வீட்டில் என்ன மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து பன்னீரில் சேர்த்து குழைத்து போட்டுடக்கூடிய வழக்கமும் இருக்கும். அந்த மாதிரி பன்னீர் நீங்கள் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடியது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நீங்கள் ஒரு மூடி அளவு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும், தூளுப்பு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூடாது. கல்லுப்பு நீங்கள் புதுசாக பூஜைக்காக வாங்கியிருக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை நாட்களில் கல்லுப்பு நீங்கள் வாங்கி வைத்து வழிபட்டீங்க, கல்லுப்பு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மீதி இருக்கக்கூடிய கல்லுப்பை கூட இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பை இந்த நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துருங்க. இதுக்கு அடுத்தபடியாக மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். எல்லா பரிகாரங்களையுமே இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சள் குங்குமம். அதனால் ஒரு சிட்டிகை அளவு சேர்ப்பது அப்படிங்கிறது செய்திருங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே பிடித்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏலக்காய் மற்றும் கிராம்பு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திடலாம். ஏலக்காய் கிராம்பினுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில், தலா மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி நல்லா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காயாகவும் இருக்கணும். கிராம்பு பார்த்தீங்கன்னா நல்லா முழு கிராம்பு முட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பாக பார்த்து அதையும் நம்ம இந்த நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும். ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், கல்லுப்பு இது அனைத்துமே சேர்த்தாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பச்சை கற்பூரம். ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கிட்டு, இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி நுணுக்கிட்டு அதையும் இந்த நீரில் சேர்ப்பது செய்துக்கோங்க. இது கூடவே நமக்கு நல்ல ஒரு பண வசதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பட்டை. நம்ம வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்துறதுக்காக வாங்குவோம் பார்த்தீங்களா, அப்படி அந்த பட்டை பேக்கெட் உங்கள் வீட்டில் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, சுருள் பட்டையோ இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்டை எது இருந்தாலும் சரி புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சும்மா இப்போ நான் காமிச்சிருக்கிற அளவு இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். இதை இந்த கண்ணாடி டம்ளர் இருக்கக்கூடிய நீரோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். ஒரு சில அற்புதமான பொருட்களுடைய சேர்க்கை நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொருட்கள் வெளியிடக்கூடிய ஆற்றலானது கண்டிப்பாக நம்ம வீடு முழுவதுமே நிறையக்கூடிய காரணத்தால் எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே தீர்வதற்குண்டான வழி ஏற்படும். இதுக்கு அடுத்ததான் நம்ம நிறைவாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம். இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து, இந்த பொருட்கள் கண்ணாடி டம்ளர்லையோ இல்லை கண்ணாடி கிண்ணத்துலையோ எது உங்ககிட்ட இருக்கோ அது கேட்டார் போல சேர்த்து இதை நம்ம வீட்டோட பூஜை அறையில் ஒன்று செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்வது அப்படின்னாலும் செய்துக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்வது அப்படிங்கிறதுனால செய்துக்கலாம். இப்படி இந்த பொருட்கள் அனைத்துமே சேர்க்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட டம்ளரை நம்ம வீட்டு பூஜை அறையில் வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் வைத்து வழிபட்டு நாள் முழுவதுமே, இப்போ செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் செய்தாக்க அந்த நாள் முழுவதுமே இருக்கணும். மறுபடியும் புதன்கிழமை நாளனைக்கு தான் இந்த நீரை எடுத்து நான் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது காலை அந்தாலும் சரி மாலை அந்தாலும் சரி வழிபாடு செய்யும் பொழுது இந்த குறிப்பிட்ட டம்ளரை வைத்து வணங்கும் பொழுது இரவு முழுவதுமே அப்படியே இருக்கணும். மறுபடியும் சனிக்கிழமை நாளனைக்கு தான் அந்த கண்ணாடி டம்ளரை எடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். சரி, செவ்வாய்
செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எந்த நாள் உங்களுக்கு வசதி பட்டாலும் சரி, அந்த நாள் அன்றைக்கி நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைத்து வணங்கினதுக்கப்புறமா மறுநாள் காலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றுவீங்க பார்த்தீங்களா. அப்படி விளக்கேற்றுவதற்கு முன்பாக இந்த குறிப்பிட்ட கண்ணாடி டம்ளரை எடுத்து நம்ம வீட்டோட வரவேற்பறையில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்திடலாம். அதாவது பூஜை அறை வழிபாடு, சமையல் அறையில் நீங்கள் செய்யக்கூடிய சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டு அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த ஏலக்காய், கிராம்பு, இது எதுவுமே நமக்கு கரையாது இல்லைங்களா. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது அனைத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறது செய்துட்டு மீதி இருக்கக்கூடிய நீர், அதாவது அந்த கல்லுப்பும் கரைஞ்சிருக்கும், நமக்கு பச்சை கற்பூரமும் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருக்கும், அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த நீரை நம்ம வீட்டோட வாசல் படியில் தொடங்கி வீட்டில் அனைத்து இடங்கள்லையுமே தெளிப்பது அப்படிங்கிறது செய்யணும். குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லைங்களா. பொதுவாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா பர்சை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல நிறைய நீர் தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டோட பணப்பெட்டி, தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடம், இப்படி இந்த இடங்களில் அதிகப்படியான நீர் தெளிப்பது அப்படிங்கிறத செய்திடலாம். நம்ம வைத்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டோட பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. ஒரு அகல் தீபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த அகல் தீபத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வச்சுருங்க. இது நமக்கு பண வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாணயம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இதை எக்காரணம் கொண்டும் செலவு செய்வது அப்படிங்கிறத மட்டும் செய்யக்கூடாது. இப்படி நம்ம வச்சுட்டு அனைத்து இடங்களிலுமே இந்த நீரை நம்ம தெளிச்சு விட்டாலே போதும், கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணப்பற்றாக்குறையை விரட்டக்கூடிய விதத்தில் இந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்துமே சேர்ந்து தெளிக்கப்பட்ட நீரானது நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணவரவை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். இது குறிப்பிட்ட ஒரே ஒரு வாரம் மட்டும் நான் செய்துட்டா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது, நீங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே வரணும். நல்ல மாற்றங்கள் நமக்கு ஏற்படுது, பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் படிப்படியாக குறைச்சிக்கலாம். மாதம் ஒரு முறை செய்தாலும் செய்யலாம், இல்லை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை, உங்களுக்கு எப்படி வசதிப்படுத்தோ அதுக்கு ஏற்றாற் போல செய்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் தொடங்கிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக 5 நாட்கள் வரைக்குமே நம்ம இந்த பூஜைகள் பரிகாரங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் பொறுத்திருந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு பலன் பெறுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த பரிகாரத்தில் நம்ம பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணவரவை கொட்டித்தரக்கூடிய பொருட்கள். அப்படி அந்த பொருட்கள் ஒன்று சேர்ந்து அந்த குறிப்பிட்ட நீரை நம்ம தெளித்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கட்டாயமாக நம்ம வீட்டில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடையும் செய்து பாருங்கள், நிச்சயமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா பணப்பற்றாக்குறை, பணத்தட்டுப்பாடு இந்த மாதிரியான வார்த்தைகளை என்னுடைய வாழ்நாளில் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான, சந்தோஷமான, செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.